வணக்கத்தமிழ் மன்னையர்களே இன்று வியாழக்கிழமை அக்டோபர் மாதம் ஏழாவது நாள் ஆகும் எங்களுக்கு இப்ளவரிடம் புரட்டாதி மாதம் இன்றைய நாளை பொருத்த இன்றைய நாள் இருபத்தி ஓராவது நாள் ஆகும் இன்று காலை சூரிய பகவான் ஏழு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் அளவிலே உதிக்கப் போகிறார் அவர் எங்களோடு ஆறு மணி நாற்பத்தேழு நிமிடம் வரைக்கும் எங்களோடு இருக்க போகிறார் என்ற காரணத்தினாலே இன்றைய பகல் பொழுது பதினொரு மணித்தியாலங்கள் இருபத்தி நான்கு நிமிடங்கள் பதினெட்டு செகண்ட்கள் ஆக இருக்கிறது தரி எங்களுடைய தேர்தல் கதைகள் முடிந்து விட்டதா என்று பார்த்தால் அது ஒரு தொடர் நாடகம் போல இருக்கின்றது அதாவது இந்த தேர்தல் கடந்த மாதம் இருபதாம் தேதி நடைபெற்றதாக கேனடாவிலே சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சில இடங்களிலே இந்த வாக்குகள் ஏறி இறங்கி காணப்பட்டிருக்கிறது இந்த தபால் மூலம் அளிக்கப்பட்ட வாக்குகள் லிபரல் கட்சிக்கு மற்றும் ஒரு தொகுதியை கொடுத்திருக்கிறது அப்படி கொடுத்திருக்கின்ற அந்த வகையிலே குயிபெக் மாநிலத்திலே ஒரு தேர்தல் முடிவுகள் மீண்டும் மீளாய்வு செய்யப்பட்டு பிளக் குபெக்குவாவுக்கு வெற்றி கிடைத்த அந்த ஸ்தானத்திலே அவர்கள் மீளாய்வு செய்து பார்க்கப்பட்ட போது அதிலே லிபரல் கட்சி இருநூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளாலே வெற்றி கண்டு அந்த வெக்குவாவுக்கு இருந்த வெற்றியை எடுத்துக்கொண்டதாக இருக்கிறது ஆகவே என்று லிபரல் கட்சியினுடைய நிலைப்பாட்டை பார்க்கும்போது போது நூற்றி அறுபது ஸ்தானங்களை முன்னூற்றி முப்பது ஸ்தானங்களுக்கு மேலே இருக்கின்ற எங்களுடைய நாடாளுமன்றத்திலே அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைத்துக் கொள்வதற்கே பத்து ஸ்தானங்கள் தேவைப்படுகிறது அதே மாதிரியாக டொரண்டோ மாநகரத்தின் ஸ்பைடனாவில் இருக்கிற ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஒரு பாலியல் சேட்டை சம்பந்தப்பட்ட விடியத்திலே ஒரு வழக்கு வைக்கப்பட்டு அந்த வழக்கிலே அவர் அந்த சே சீட்டையிலே ஈடுபட்டு கொண்டதான குற்றச்சாட்டு விதிக்கப்படாமல் இருந்தாலும் அவர் தான் ஒரு இன்டிபெண்டன் ஆக ஒரு கட்சி சாராதவராக இருக்கிறார் அவர் சில வேளை இந்த கட்சிக்கு ஆதரவு தொடர்ந்து கொடுப்பாரியானால் லிபரல் கட்சிக்கு நூற்றி அறுபத்தொரு ஸ்தானங்கள் கிடைத்ததாக பார்க்கலாம் சரி எது அவ்வாறாக இருந்து கொண்டாலும் இந்த மைனாரிட்டி கவர்மெண்டினுடைய இந்த அமைச்சரவை எப்பொழுது எங்களுக்கு தெரிய வருகிற காலம் கதவை தட்டி கொண்டு இருக்கிறது யார் யார் எந்தெந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவர்கள் எப்படி இந்த கிரிட்டிக்கலான ஒரு காலகட்டத்திலே இந்த நாட்டை திசை தெருப்பாமல் இழுத்து எடுத்து செல்ல போகிறார்கள் என்பதை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள் ஆகும் சரி இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டங்கள் பலவற்றிலையும் வைத்து பார்த்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே அமெரிக்கா கனடாவிலே இருந்து அமெரிக்காவுக்கு வருகிறவர்களுக்கு உள்ள கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் இந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தோராம் தேதி வரைக்கும் அவர்கள் நீடிப்பதாக இருக்கிறது அது இந்த வருகின்ற நத்தார் பண்டிகை காலகட்டத்திலே நீடிப்பதாக இருந்து கொண்டால் பொதுவாகவே நத்தார் பண்டிகை காலகட்டத்திலே கனடாவிலே உள்ளவர்கள் கணிசமானவர்கள் இந்த குளிரிலே நடுங்கிக் கொள்ளாமல் அவர்கள் அமெரிக்க பக்கம் போவது உண்டு இந்த அமெரிக்காவில் இருக்கின்ற சில கனடியர்களை பொறுத்த மட்டிலே அவர்கள் விடுதலைக்காக இருந்து இங்கே வருவது உண்டு கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு இந்த நத்தார் பண்டிகை நியூ இயர் ஆகிய காலகட்டங்களில் போறவருடைய தொகையை இருந்து கனடாவுக்கு அவருடைய தொகையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அதிகமாக காணப்படுகிறது அப்படியான ஒரு நிலைப்பாடு போது கிட்டத்தட்ட ஒரு மூன்று மில்லியன் கனடியர்கள் அமெரிக்காவுக்கு போவதாக இருக்கிறார்கள் இருக்க வருவதாக இருக்கிறார்கள் அப்படியான நிலைப்பாட்டிலே அமெரிக்கர்களே சுமார் ஒரு மில்லியன் கனடாவுக்கு வருவதும் கனடாவிலே இருந்து தொழில் புரிவதுமாக இருக்கிறார்கள் அந்த வகையிலே இந்த நத்தார் பண்டிகை கால கட்டங்களிலே கனடியர்களுக்கு அது ஒரு சற்று சங்கடமானது ஒன்றாக இருக்கிறது அடுத்ததாக பார்க்கிறபோது போது இந்த குளிர்காலம் என்று சொல்லப்படுகிற போது நாங்கள் மட்டுமா இந்த பாஸ்போர்ட் விசா போன்றவற்றோடு இருக்கிறோம் ஒரு பாஸ்போர்டும் வேண்டாம் ஒரு விசாவும் வேண்டாம் நாங்கள் பன்னிராயிரம் கிலோமீட்டர் வருவோம் போவோம் என்று சிலர் இருக்கிறார்கள் ஆர் அவர்கள் இங்கே இருந்து வருகிறார்கள் ஏன் வருகிறார்கள் என்று பார்த்தால் கனடாவினுடைய வடக்கு பகுதி போலார் ரீஜனே உள்ள பிரதேசத்திலே நிறைய பறவைகள் இருக்கின்றன அந்த குளிரான பிரதேசத்திலே அந்த குளிரிலே தாங்கி கொண்டு அந்த பறவைகள் நிறைய இருக்கின்றன அழகான குட்டி குட்டி பறவைகள் இருக்கின்றன அந்த பறவைகள் குளிர்காலத்திலே அந்த குளிர்காலத்தின் உடைய குளிரை தாங்க முடியாமல் கனடா நோக்கி வருகிறார்கள் அல்ல அவர்கள் வருவதன் நோக்கம் குளிர்காலத்திலே அவர்களுக்கு அங்கே சாப்பாடு கிடைப்பதில்லை அந்த சாப்பாடு கிடைக்காத காரணத்தினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள் தெற்கு நோக்கி வருகிறார்கள் சில பறவைகள் பன்னீர் எண்ணூறு கிலோமீட்டர் பறந்து வந்திருக்கிறார்கள் மை குட்னஸ் திருப்பி அவர்கள் பன்னீர் எண்ணூறு கிலோமீட்டர் திருப்பி போகிறார்கள் இதே மாதிரியாக ரஷ்யாவிலே சைபீரியா என்ற இடத்திலே நோர்வேயிலே இருக்கின்ற அந்த குளிர் பிரதேசத்திலே உள்ளவர்கள் கீழே வருகிறார்கள் அப்படியான பறவைகள் சில இலங்கையை கூட ஒரு கட்டத்திலே வந்தடைந்திருக்கிறது ஆனால் இப்பொழுது அங்கே அந்த குளிர் படிப்படியாக குறைந்து கொண்டு போகிறது என்ற ஒரு காரணத்தினாலே இன்னும் ஒரு இருபது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பறவைகள் இந்த பக்கம் பெறாமல் அங்கேயே அந்த வெப்பநிலை உயர்வினாலே உணவுப் பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பது ஒன்று ஆகும் இந்த ஆட்டிக் சமுத்திரத்தின் பெரும்பகுதி பனியாலே மூடப்பட்டு பனி கரைகிற போது அது கடலின் ஒரு அங்கமாகிறது ஆனால் தெற்கு ஹெமிஸ்பியர் அதாவது இந்த பூலோகத்தினுடைய தெற்கு பகுதியை பார்த்தா அண்டார்டிக்கிற ஒரு கண்டம் இருக்கிறது அந்த கண்டத்தை பொறுத்த மட்டும் அதிலே பனி போனாலும் அந்த நிலப்பரப்பு ஒரு பெரிய அளவாக இருக்கிறது ஆர்டிக்கிலே நிலப்பரப்பாக இருப்பதின் ஒரு பகுதி பனியாக கரைந்தவுடனே போய்விடுகிறது ஆனால் தெற்கில் இருக்கிற அண்டார்டிகாவினுடைய நிலப்பரப்பு தொடர்ந்தும் பெருமளவு இருக்கிறது அப்படியாக இருக்கின்ற இந்த வகையிலே தான் இந்த பனி உருகுதல் வெப்பநிலை உயர்ந்து கொண்டு போகுதல் ஆகிய காரணங்கள் பலவற்றின் விளைவாக இந்த பிரச்சனைகள் கூட பலவும் தோன்றியிருக்கின்றது சரி இரண்டு யானைகள் மோதிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அமெரிக்க ஜனாதிபதியும் சீனா நாட்டு தலைவரும் வெகு விரைவிலே ஒரு கரந்துளி ஆடல் ஒன்றை அவர்கள் வீழ்ச்சூலாக நடத்துவதற்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே சீனா நான் நேற்றி சொன்ன மாதிரியாக தைவானை விழுங்கிவிட போகிறது ஆனால் எப்பொழுது என்றது தான் கேள்வியாக இருக்கிறது சீனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தைகள் நடத்துகிற காலகட்டத்திலே தைவான் இல்லே அமெரிக்கா தன்னுடைய படைகளை விற்று அங்கே கொண்டு நேரடியாக ஆட்கள் இல்லாவிட்டாலும் அந்த படைக்குள்ள உபகரணங்கள் ஆயுதங்கள் பெருந்தொகையாக விற்கப்பட்டிருக்கிறது அவ்வாறு மிக்கப்பட்டிருக்கின்ற அந்த விடயத்திலே தொடர்ந்து விற்பதாகவும் இராணுவ பயிற்சி கொடுப்பது போன்ற நிலைப்பாடுகள் இருக்கிறது என்பதை சீனா விரும்பவில்லை அந்த வகையிலே அந்த பேச்சுவார்த்தையிலே அது ஒரு முக்கியமான இடம் ஆக இருக்க போகிறது என்றது தான் இந்த தருணத்திலே நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய முக்கியமானது ஒன்றாக இருக்கிறது சரி இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே பார்த்து கொண்டால் நாங்கள் எவ்வளவு தான் என்ன தான் செய்து கொண்டதாக எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த ரெண்டாவது உலக மகா யுத்தத்திலே ஆசிய மக்கள் எத்தனையோ பேர் ஆப்பிரிக்க மக்கள் எத்தனையோ பேர் பிரித்தானியாவுக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள் இந்தியாவிலிருந்து பூமாவிலிருந்து இப்படியாக பல நாடுகளில் இருந்து பிரித்தானிய சாம்ராஜ்யத்தின் கீழே இருந்த காலகட்டத்திலே பிரித்தானிய சாம்ராஜ்யத்து ஏனைய ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளோடு போராடிக் கொண்டிருக்கிற போது இவர்களிலே ஒன்றரை மில்லியன் ஆசிய மக்கள் பிரித்தானியாவுக்காக தங்களுடைய இன்னுயிரை இழந்திருந்திருக்கிறார்கள் ஆகவே தான் இந்த நாடுகளுடைய அவர்களுடைய பல பரீட்சைக்கு அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது பற்றி நினைவு கூறப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்து ஒரு எழுச்சியே இப்பொழுது ஆசிய மக்கள் மத்தியிலே இருக்க செய்கின்றது ஆகும் இப்படியான இந்த போராட்டங்கள் என்று சொல்லப்படுகிற போது அவர்கள் இந்த முதலாம் ரெண்டாம் உலகம் மகா யுத்தத்திலே மக்கள் போராட்டத்திலே நேரடியாக இழந்தார் ஆனால் இந்த பனிப்போர் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே ஒரு மூன்றாவது உலகப்போர் போர் வறுமையானால் ஆயுதங்களும் ஆயுதங்களும் மோதிக்கொள்ளும் படைவீரர்கள் பெரிதாக மோதிக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இந்த ஆயுத மோதல்களினாலே அப்பாவி மக்கள் குண்டுகோளாலே போடப்பட்டு கொல்லப்படக்கூடியதாக ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன இதுவே சாதாரண மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது சரி இவர்கள் நேரடியாக நெருப்புக்கு நெருகப்பாக சீனாவும் அமெரிக்காவுமோ ரஷ்யாவும் அமெரிக்காவுமோ அல்லது சீனாவும் ரஷ்யாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக அவர்கள் நேரடி போராட்டம் செய்யாவிட்டால் இந்த கோல்டு வார் என்ற ஒரு வார் இருக்கிறது கோல்டு வார் என்பது அவர்கள் நேரடியாக மோதாமல் பிறர் மூலமாக தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கொள்வது அப்படியான ரீதியிலே பார்க்கப்படுகிற போதும் எத்தனையோ நாடுகளில் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த நாடுகளுடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தீர்த்தி வைப்பதாக ஐக்கிய நாடுகள் சபையிலே பேசுவார்கள் பின்கதவார போய் அந்த பிரச்சனைகளை தூண்டிவிட்டு கூத்து பார்த்து தங்களுடைய ஆயுதங்களை விற்கிறார்கள் ஆகவேதான் பிரச்சனைகள் சில சாதாரணமாக நாடுகளுக்கிடையே எல்ல பிரச்சனைகளாக இருக்கலாம் உதாரணமாக பிரித்தானிய சில நாடுகளை இணைத்து ஆட்சி புரிந்து பின்னர் கொடுக்கிற போது எல்லைகளை ஒழுங்காக போட்டார்களா என்றால் இல்லை உதாரணமாக சொல்ல போனால் உகண்டா உகண்டானியா கெனியா போன்ற நாடுகளுக்குள்ள வரையப்பட்ட எல்லைகள் சற்று வித்தியாசமாக ஒரு இனத்துக்கு நடுவிலே பாதி இங்கே பாதி அங்கே அப்படி போடுவதனாலே அவர்கள் சிறுபான்மையினர்களாக தங்களுக்குள்ளே சண்டுபிடிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அப்படியான வகையிலே தான் குறிப்பாக சொல்ல போனால் இந்த பல நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலே சுதந்திரம் பெற்றிருக்கின்றன அவ்வாறு பெற்ற நாடுகள் நிம்மதியாக வாழ முடியாமல் வளர முடியாமல் தவித்துக் கொள்வது இருக்கின்றன ஆகவே அவர்கள் ஆண்ட காலத்திலும் பிரச்சனை கைவிட்டு போன பின்னரும் அவர்கள் விட்டு வச்ச சொத்து எதுவென்றால் இந்த பிரச்சனைகளும் ஆக இருக்க செய்கின்றன ஆனால் அதே ஐரோப்பிய நாட்டிலும் இந்த பிரச்சனைகள் இருக்கு உதாரணமாக ஸ்பெயின் ஸ்பெயினின் ஒரு பகுதி நாங்கள் தனி நாடாக பிரிய வேண்டும் என்கிறார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு பொதுவுழமையில் இருந்து சோவியத் யூனியன் பல நாடுகளாக பிரிந்த காலகட்டத்திலே பிரிந்து சில நாடுகளானது அப்படி வந்திருக்கிறது ஆகவே நாடுகள் இணைகிறதா நாடுகள் பிரிகிறதா என்ற ஒரு பார்வையிலே பார்த்தால் தேசங்கள் பிரிந்து கொண்டு போகிற நிலைப்பாடுகள் தான் பல இடங்களில் கண்டுகொள்ளக்கூடியதொன்றாக இருக்க செய்கிறது கனடாவிலும் கூட ரெண்டு விதமான பிரிவினை உணர்வுகள் சாகடிக்கப்படாமல் மலுங்கடிக்கப்படாமல் என்று இருக்கிறது ஒன்று குய்பெக் மாநிலம் குய்பெக் மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே ஒரு வன்முறையை பாவித்து தாங்கள் ஒரு தனி நாடாக வேண்டும் என்று எடுத்து சில பிரித்தானிய கனேடியர்களை கடத்தினார்கள் கொன்றார்கள் கனடா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு ஜூலை மாதம் முதலாம் தேதி குயின் விக்டோரியா தங்க தாம்பாளத்திலே வழங்கின போது ஒரு சொட்டு இரத்தம் கூட சிதறப்படவில்லை ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளிலே குய் ரெவல்யூஷன் என்ற அந்த புரட்சியிலே அமெரிக்கன் ரெவல்யூஷன் த பிரு ரெவல்யூஷன் த சோவியட் ரெவல்யூஷன் ஆகிய இந்த புரட்சிகளை வைத்து பார்க்கிற போது அமெரிக்கா இந்த பிரித்தானிய காலனித்து ஆட்சிக்கு எதிராக செய்தது அந்த போராட்டம் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த மட்டும் இன்னொரு நாட்டினுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக அவர்கள் போராடு தங்கள் நாட்டிலே உள்ள ஒரு அரசியல் முறையிலே மக்கள் சரியாக மதிக்கப்படுகிறார்கள் பாரபட்சம் காட்டப்படுகிறது என்ற நிலப்பெருத்து ஆட்சிக்கு எதிராக அவர்கள் சுதந்திரம் சகோதரத்துவம் சமத்துவம் என்ற மூன்று கோட்பாட்டுக்குள்ளே அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் ஏற்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதளவில் அப்படி இருக்கின்ற அந்த காலகட்டத்திலே ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அமெரிக்கா பிரித்தானியாவை தள்ளிவிட்டு எடுத்தது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதிலே பிரான்ஸ் தன்னாட்டுக்குள்ளே ஒரு நல்ல ஆட்சி முறையை மக்கள் குரலை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சோவியத் யூனியன் கார்மார்க்ஸினுடைய சோசலிச கோட்பாட்டை மையமாக கொண்டு ஒரு நிலப்பிரபத்துவ ஆட்சியை அங்கம் தூக்கி அறிந்து அவர்கள் ஒரு புரட்சியை கொண்டு வந்தார் அதே மாதிரியாகத்தான் குயக்கும் ஒரு புரட்சி என்ற பெயரை பாவித்தார்கள் என்று அது தோற்றுவிட்டது ஆனால் அந்த பிரிவினை கோரிக்கை இப்பொழுதும் சிலர் காதுகளிலே ஒழித்த வண்ணம் இருக்கிறது அதே மாதிரியாக கனடாவினுடைய மேற்கு பகுதி என்று பார்க்கப்படுகிற போது கனடா ஐந்து பிரதேசங்களாக இருக்கின்றன புவியியல் காலநிலை மக்கள் வளத்தை வைத்து பார்க்கிற போது கிழக்கே உள்ள நான்கு மாநிலங்கள் நியூ பெல்வேக் நியூ ஃபவுண்ட்லேண்ட் நோவாஸ்கோஷியா பிரின்ஸ் எட்வர்ட் ஐலண்ட் அவர் அந்த கிழக்கு மாநிலங்களிலே வளங்கள் குறைவாக இருக்கிறது அதனாலே மக்கள் தொகையும் குறைவு பொருளாதார நடவடிக்கைகள் குறைவு அங்கே உள்ள மக்கள் இன்டர்னல் மைக்ரேஷன் என்று சொல்லி ஒரு கட்டத்திலே டொரண்டோவை அண்டி ஹாமில்டன் அண்டி வந்தார்கள் பிறகு அல்பேட்டா மாநிலத்திலே பெட்ரோல் வாய்ப்பு கிடைக்கிற போது அங்கே வந்து போய் இருந்தார்கள் அவர்கள் இப்பொழுது இந்த குடிவர விடயத்திலே குறிப்பாக தங்களிடம் வந்து படித்து தங்கள் பிரதேசங்களிலே ரெண்டு வருஷமாக வேலை செய்ய வேண்டியவர்களுக்கு வாய்ப்புகள் நல்கிறார்கள் இப்போ இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து கனடா வருவதாக இருந்தால் படித்தவர்கள் இந்த எக்ஸ்பிரஸ் என்பதிலே அது பலத்த கம்படிஷனாக இருக்கிறது பல நாடுகளில் இருந்து கனடாவுக்கு விழாக வருகிறதிலே இருக்கிறார்கள் ஆனால் இந்த அட்லாண்டா இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் என்று சொல்லப்படுகிற அந்த புரோக்ராமுக்கிலே வந்து கொள்வது சற்று இலக்குவாக இருக்கிறது ஆகவே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கிழக்கு வருவதற்கு துடித்து கொண்டு பலரும் இருக்கிறார்கள் நீங்கள் இந்த அட்லாண்டா இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் என்பதை சிஐசி அதை இருந்த எங்களுடைய கனடிய குடிவரவு குடியகர்வு இப்போ ஐஆர்சிசி என்று இருக்கிறது முன்னர் சிஐசி என்று சொல்லப்பட்டது அதாவது முன்னர் இந்த ஜஸ்டின் அரசாங்கத்துக்கு முன்னர் கனேடியன் இமிகிரேஷன் அண்ட் சிட்டிசன்ஷிப் கனடா

இந்த அட்லாண்டா இனிஷியேட்டிவ் ப்ரோக்ராம் பார்ப்பீர்களே ஆனால் அதிலே நீங்கள் இலகுவாக இலவு போது சும்மா வர முடியாத தகமைகள் சற்று இலகுவாக வாய்ப்புகள் இருக்கின்றன அடுத்ததாக இந்த நடுவிலே இருப்பதாக சொல்லப்படுகிற ஒன்சாரியோ குயபெக் மாநிலத்தை ஒரு காலகட்டத்திலே அப்ப கனடா லோவ கெனடா என்றார்கள் ரெண்டையும் இணைத்தார்கள் ஒரு கட்டத்தில் அப்ப கனடா என்பது நான் முன்னர் சொன்ன மாதிரியாக ஒன்டாரியோ மாநிலம் உயர்ந்தது குயவைக் மாநிலம் லோவ கனடா கீழே உள்ளது என்ற கருத்து அல்ல ஜியாகிரபியிலே ஒரு நதியை எடுத்துக்கொண்டால் அந்த நதியினுடைய ஆரம்ப கட்டத்தை அப்ப அப்பப்பாற்ற அப்ப கோசுந்த ரிவர் என்பார்கள் நடுப்பகுதியை மிடில் கோசுத ரிவர் என்பார்கள் அந்த நதி கடைசியாக கடல்லே கரைகிறதோ அல்லது தரையிலே மறைந்து விடுகிறதோ அல்லது இன்னொரு ஏரிக்குள்ளே விழுகிறதோ அதை லோபக்கோ என்பார்கள் ஆகவே இந்த ரெண்டு மாநிலங்கள் மத்தியிலேயே இருக்கின்றன அதனை தாண்டி கனடாவினுடைய மேற்கு பகுதிக்கு போவோமையானால் பிரேயரைஸ் புற்றறைகள் என்று சொல்லப்படுகிற அழகான புற்றறைகள் கொண்ட எங்களுடைய தமிழே சங்க இலக்கியங்களில் சொன்ன மருத நிலம் மாதிரி அதுதான் கனடாவுடைய உணவு களஞ்சியம் நீங்கள் இந்த சிறியவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது என்று தான் ஒரு இலகுவான வழி சொல்லுகிறேன் சேமியிலே உள்ள வைய விட்டு சாம் என்ற எடுங்கள் சச் கெச் வான் மணி டூவா அதே மாதிரியாக இந்த கிரேட் லேக் என்று உலகத்திலே பிரபலியமாக இருக்கிற ஐந்து லேக் இருக்கிறதே அந்த லேக்கை பற்றி அமெரிக்காவுக்கும் கெனடாவுக்கு முடியே அது பகிரப்பட்டு இருக்கின்ற அந்த லேக்கை ஹோம்ஸ் என்று பாருங்கள் ஓரின் ஒட்டாரியோ மிச்சிக்கன் எரி அண்ட் சுப்பீரியர் அப்போ அந்த பகுதி இருந்தால் இந்த பிளேரிஸ் ப்ராவின்ஸை பொறுத்த மட்டிலே வளம் நிறைய இருந்தாலும் அது வேளாண்மை வளமாக இருப்பதனாலே மக்கள் தேடிய ஒட்டு மொத்த மக்கள் தொகையிலே ஒரு ரெண்டு மீதமானவர்கள் அதற்குள்ளேயும் அல்பர்டாவிலே அதற்கு அப்பாலே பெட்ரோலிலும் இருக்கிறார்கள் அதை தாண்டி மேற்கு பகுதியிலே இருக்கின்ற பிரிட்டிஷ் கொலம்பிய மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் அது இங்கிதமான காலநிலையாக இருக்கிறது என்றது ஒன்று ரெண்டாவது ஒரு காலகட்டத்திலே பிரான்ஸ் பசிபிக் ரயில்வே லைனை போடுகிற போது சீக்கியர்கள் அதாவது இந்தியர்கள் சீனர்கள் வருகை தந்து அவர்கள் நூறு ஆண்டுகளாக வாழ்ந்து கூலிகளாக வந்தவர்கள் என்ற பெரும் பணக்காரராக அரசியல் தலைவர்களாக இருக்கிறார்கள் ஆகவே இப்படியாக இருக்கின்ற கனடாவினுடைய வடக்கு பகுதியை பொறுத்த அந்த வடக்கு பகுதியிலே உள்ள அந்த மூன்று பிரதேசங்கள் அவ்வளவு சோவிப்பதாக இல்லை ஆனால் வடக்கிலே பலவிதமான கனிவளங்கள் இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதனாலே வடக்கும் வளரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே எப்படி என்று கனடாவை நாங்கள் பார்த்து போது இந்த கனடாவினுடைய பல பகுதிகளுக்குள்ளே சச்சுவான் அல்பர்டா ஆகிய ரெண்டு மாநிலங்களும் ஒரு கட்டத்தில் நாங்கள் பிரிந்து போக போகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே தான் உலக நாடுகளிலே இணைவதை விட பிரிவது அதிகமாக காணப்படுகிற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் என்று பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கின்றது ஆகும் சரி எப்படி இருக்கின்ற இந்த வகையிலே அமெரிக்காவிலே துவக்கு கலாச்சாரம் என்பது விட்டு போகவில்லை டெக்சாஸிலே ஒரு மாணவன் ஒரு பதினெட்டு வயது மாணவன் துவக்கி எடுத்து படக்கு படக்கு படக்கண்டு சுட்டு தள்ளி விட்டான் பலரை காயப்படுத்தி விட்டான் எடுத்த சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் ஊரில் ஒரு காலகட்டத்திலே கத்தி எடுப்பார்கள் வாழெடுப்பார்கள் கணவன் மனைவிக்கே பிரச்சனை வந்தால் கையை தூக்குவார் நாங்கள் கனடாவிலேயே கை தூக்குவது என்பது ஒருவர் வந்து அகதி உரிமைக்கு கேட்டுக்கொள்வதை கை தூக்குவதென்கிறோம் அங்கே கைது என்பது அறைவதாக இருக்கிறது சரி அப்படி என்று பார்க்கப்படுகிற போது அமெரிக்காவிலே இந்த வருடம் மட்டும் நானூற்றி முப்பத்தேழு கொலைகள் இந்த துவக்குச் சூட்டுக்களால் இடம்பெற்றிருக்கிறது இடம் ஒன்று ரெண்டல்ல அல்ல நானூற்றி முப்பத்தேழு பேர் பச்சை கூட்டுடன் கைதாயம் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இப்படியான சண்டை சச்சரவுகள் கொலைகள் இந்த கொலைகள் என்று சொல்லப்படுவது துவக்கினாலே பிறர் ஒருவனை சுடுவதை விட அவன் தன்னைத்தானே சுட்டுக்கொள்வது அதிகமாக காணப்படுகிறது உலகத்திலே கனடா அமெரிக்கா பின்லாந்து போன்ற நாடுகளோடு பார்க்கிற ஆகவே தன்னைத்தானே மாய்த்து கொள்வதற்கு முக்கியமானதாக இருக்கிறது பொதுவாக எங்கெண்ட ஊரில் கைத்தை கட்டிவிட்டு தொங்குவதென்று இருக்கிறது சில அதிகாரம் கொண்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இந்த சமுதாயத்தின் அடித்தளத்திலே இருக்கிற பெண்களை விட்டு அவர்கள் தற்கொலை செய்ததாக மரத்திலே கட்டிவிட்டு போகிறார்கள் இரவோடு இரவாக இப்படியான நிலைப்பாட்டிலே ஒரு அமைதி வேண்டும் என்று சொல்லப்படுகிற பொது இப்படி மாய்த்து கொள்வதும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு சண்டை எடுப்பதும் இருக்கிறது எங்களுடைய டொரண்டோ மாநகரத்தை எடுத்தாலும் கூட அடிக்கடி இந்த துவக்கச் சுற்று சம்பவங்களும் வெட்டு சம்பவங்களும் இருக்கிறது ஆகவே அவற்றிலே இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு பலவிதமான காரணங்கள் ஒன்று எப்பொழுது பொருளாதார நெருக்கடி ஏற்படுகிறதோ அப்பொழுது இப்படியான சிக்கல்கள் வருவதுண்டு நானும் பார்த்துருக்கிறேன் கேரளாவிலே பொருளாதார நெருக்கடி வருவது புதிய குடிவரவாளர்கள் பெரிசாக வேலை செய்வதில்லை அரசாங்க பணத்தை சுருட்டுகிறார்கள் என்ற ஒரு வெறுப்புணர்வும் சிலர் இருக்கிறது நான் தொண்ணூறு அடிலே ஒரு பேங்க்லே கீவிலே நின்றேன் ஒரு வயசான ஒரு கனேடிய பெண்மணி எனக்கு முன்னாலே இருந்தார் அந்த பெண்மணிக்கு முன்னாலே ஒருவர் இந்த ஓடிஎஸ்பியோ வெல்ஃபேரோ ஏதோ சிங்கிள் மதர் கத்த கத்தியாக காசு எடுத்தாள் உடனே இந்த கனடிய பெண்மணிக்கு பொறுக்க முடியவில்லை நாங்கள் ஆண்டாண்டாக உடைத்து வரி கட்டினோம் எங்களுக்கு கிடைக்கிற வெஞ்சன் காசு கொஞ்சம் இங்கே பாருங்க நாள் வந்து நம்ம வரி பணத்தை இப்படி போகிறாள் அந்த அம்மையார் சொன்னார் ஆகவே தான் அது அந்த அம்மையார் சொன்னதை சரிபலை சொல்லவில்லை அதாவது புதிய குடியுரிவாளர்கள் ஒரு காலகட்டத்திலே சுமையாக பார்க்கப்பட்டார்கள் அவர்கள் சுகமாக பார்க்கப்படுகிறார்கள் முன்னர் இந்த நாடுகளுக்கு புதிய குடியுரிவாளர்கள் தேவைப்படுவது அளவுக்கு புதிய குடியுரிவாளர்கள் இருக்கவில்லை ஆனால் இன்று பார்க்கப்படுகிற போது புதிய குடியுரிவாளர்களுக்கு இந்த நாடு தேவைப்படுவதை விட இந்த நாட்டுக்கு அந்த புதிய குடியுரிவாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அதுதான் இன்று இருக்கின்ற ஒரு நிலைப்பாடு ஆகும் ஆகவே தான் புதிய குடிவாளர்கள் வெறுத்து ஒதுக்கி கொள்ளுகிற நிலைப்பாடு படிப்படியாக மறைந்து கௌரவமாக ஏற்றுக்கொள்ளுகிற நிலைப்பாடு உருவாகி கொள்ள வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இப்படி பிரச்சனைகளும் வருவது போவது ஒன்று ஆக இருக்கிறது சரி இந்த கொரோனா வியாதியை பொறுத்தமட்டிலே அமெரிக்கா போன்ற செல்வந்த நாடுகளிலே கூட பிள்ளைகளை பராமரித்து கொள்ளுகிறவர்கள் குறிப்பாக வீட்டிலே இருந்து இந்த பிலிப்பினோ போன்ற நாட்டிலே இருந்து பராமரிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் அதனை விட அதற்கென்று நிறுவனங்கள் இருக்கின்றன இப்படியான இந்த நிறுவனங்கள்லே ஒரு ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் பிள்ளைகள் சரியாக பராமரிக்காமல் அந்த பராமரிப்பை செய்கிறவர்களில் ஒரு சிலருக்கு இந்த கோவிட் வந்ததும் ஒரு காரணமாக இருக்கிறது என்ற வகையிலே இருபத்தி ரெண்டு பிள்ளைகள் இறந்திருக்கிறார்கள் சரியான ஒழுங்கான பராமரிப்பு கிடையாத காரணத்தால் ஆகவே தான் இந்த கொரோனா வியாதி பல கோணத்திலே பலவிதமாக பல மக்களை சிறியவர்கள் நடுத்தர வயது கொண்டவர்கள் முதியவர்கள் என்று பாராமல் தாக்கிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய கனடாவினுடைய ஒன்றாரிய மாநகரத்தை எடுத்துக்கொண்டால் முதியவர்கள் வசிக்கின்ற அந்த விடுதிகளிலே இறந்தவருடைய தொகை அதிகமாக காணப்படுகிறது இப்படி இருக்கிறது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வடகொரியாவை தம்பி தம்பினி பீலா காட்டினது போதும் மக்களுக்கு இந்த மருத்துவ சேவைகள் தேவைப்படுகிறது என்று சொல்லி சீனா ஊடாக பலவிதமான கோவிட் நைன்டீன் என்ற இந்த வியாதியில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு ஆன உபகரணங்கள் மருந்துகள் தடுப்பூசிகளை அனுப்பி கொண்டிருக்கிறது அங்கே போகிறவர்கள் பயப்படுகிறார்கள் காரணம் வடகொரியாவிலே ஆறாவது நுழைஞ்சால் படக்கண்டு சுட்டுக் கொண்டு விடுவார்கள் ஆகவே இவர்கள் சரியான அனுமதி பெற்று போக வேண்டும் என்ற வகையில் சீனா ஊடாக போகிறார்கள் அங்கே அந்த நிலைப்பாடு ஒன்று இருக்க செய்வதை பார்க்கலாம் சரி இப்படி இருக்கின்ற இந்த வகையிலே இந்த கோவிட் பரவல் வேகம் சற்று தனிந்ததாக இருந்தாலும் ஊசி தடுப்பூசி என்று சொல்லப்படுகிற போட்டுக்கொள்வது கொள்வது என்பதிலே மூன்று வகையாக போடாமல் இருக்கிறார் ஒன்று சிலர் சமய நம்பிக்கையின் அடிப்படையிலே மருந்தெடுக்க மாட்டோம் என்று ரெண்டாவது வகையாக இருக்கிறவர்களை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு போதிய அளவு ஊசி தடுப்பூசி கிடைக்காமல் இருக்கின்ற காரணம் மூன்றாவது வகையானவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் ஏன் ஊசி போட வேண்டும் அதற்கு அவர்கள் சில காரணங்களை சோதிக்கிறார்கள் இது இந்த பெரிய பெரிய பார்மசிக்கல் கம்பெனி தங்களுடைய பொருட்களை விற்பதற்கு செய்கிற ஒரு சதி திட்டம் அப்படி இப்படியெல்லாம் கதைக்கிறார்கள் அது எங்களுடைய உரிமை என்கிறார்கள் ஆகவே இந்த விடயத்திலே கனடிய அரசாங்கம் சொல்கிறது பொதுவாக மத்திய அரசாங்க ஊழியர்களாக இருக்கிறவர்கள் கட்டாயம் போட வேண்டும் ஒரு மத ரீதியாக அல்லது அவருடைய உடல் நல ரீதியாக இந்த தடுப்பூசி தேவையில்லை என்றால் பரவாயில்லை அந்த ரெண்டு காரணம் இல்லாமல் போடாத விளை கனடி அரசாங்கம் டிஸ்மிஸ் பண்ணக்கூட தயாராக இருக்கிறது ஆகவே தடுப்பூசி என்பது மேண்டேட்டரியாக வரப்போகின்ற நிலைப்பாடுகள் இருக்கின்றன அந்த ரீதியிலே பல நாடுகளுக்கு சென்று வந்து வருகிறவர்களும் மிகவும் சாவதானமாக இருந்து கொள்ளப்பட வேண்டும் இங்கேயோ உள்ள வியாதியை இங்கே கொண்டு வந்து அவர்களும் அவர்கள் குடும்பமும் சமுதாயமும் அதனாலே பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இப்பொழுது பரவலாக பலர் மத்தியிலும் இருக்கச் செய்வது என்பதையும் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆகவும் இருக்கிறது சரி இப்படி இருக்கிற போது குறிப்பாக சொல்ல போனால் கனடாவினுடைய திரைப்பட துறை உயர்ந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதற்கு அடிப்படை காரணம் ஹாலிவுட் மிக உயர்ந்து அருகிலே இருப்பதும் ஆங்கில மொழி கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு அவர்கள் அந்த துறையிலே ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக பயன்பட்டு வருவதனாலே அது முடியவில்லை அதே மாதிரி இலங்கையினுடைய திரைப்பட தொழில் எடுக்கிற போது குறிப்பாக தமிழ் துறை எடுக்கிற போது அது பெரிசாக வளர முடியாத நிலைப்பாடு இருக்கிறது சில சிறந்த கலைஞர்கள் இந்தியாவுக்கு போய்விடுகிறார் பாலு மகேந்திரா பிசி குகுநாதன் போன்றவர்கள் அங்கே போய் சுஜாதா போன்றவர்கள் அதே மாதிரி டைட்டானிக் படத்தினுடைய இயக்குநர்கள் கனடாவிலிருந்து அங்கே போயிருக்கிறார் மைக்கேல் ஜே ஃபோக்ஸ் போன்ற நடிகர்கள் அங்கே இருக்கிறார் இப்படி இருக்கிற போது ஒரு சிங்கள பாடகை பாடல் பலிவுட்டிலே மிக பிரபல்யமாக கொண்டிருக்கின்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கிறது ஒரு சில பாடல்கள் உதாரணமாக எங்களுடைய தனிஷனுடைய கொலை வரி கொலை வரி என்ற அதற்காக அவர் ஒரு பெரிய பாடகர் என்று சொல்வதில்லை கொலை வரி கொலை வரி என்று எப்படி பிரபல்யமானதோ அதே மாதிரி இந்த பாடலும் அங்கே பிரபல்யமாக இருக்கிறது இந்த சினிமா துறை என்று சொல்லப்படுகிற போது சினிமா துறையிலே இந்த பாக்ஸ் ஆஃபீஸிலே அதிகம் பார்க்கிறவர்கள் முந்தி ஹாலிவுட் படம் ஹாலிவுட் என்பது அமெரிக்காவிட மட்டுமல்ல பல நாடுகளிலே பார்க்கிறார்கள் ஆனால் இப்பொழுது சீன மக்கள் தொகை பெறுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சற்று சுதந்திரம் கீழே கொடுக்கப்பட்டு சீன மக்கள் பலவிதமான படங்களை முந்தி சீனாவிலே படம் என்று சொன்னால் அது இந்த மார்க்சிசத்தை பற்றிய படங்களாகவே இருந்தன அதே மாதிரி எங்களுடைய தமிழ் படங்கள் பழைய படங்கள் என்று பார்த்தால் புராண கதைகளாகவே அதிகமாக இருந்தன இப்பொழுது சீனாவிலே சமூக படங்களை கொண்டு வருவதனாலே உலகத்திலே அதிகளவு சினிமா துறையிலே ஆஃபீஸில் பார்ப்பது சீனாவாக இருக்கிறது அடுத்து இந்த சினிமா துறையிலே ஹாலிவுட் பலவித பல ரகமான படங்களை அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணினாலும் உதாரணமாக ரெண்டு படம் இருக்கிறது ஒரு பழைய படம் போன் ஃபியூ ஃப்ரீ லிவிங் ஃப்ரீ என்று அந்த போன் ஃப்ரீ என்ற படத்திலே அது மிருகங்கள் எப்படி 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 வந்தது என்று சொல்லி எங்களுடைய வாய்ப்பேச்சுக்கு பெரிய இடம் இல்லாமலும் இருந்திருக்கிறது அதே மாதிரி ஹாலிவுட்டில் ஸ்கை ஜாக் ஒரு படம் வந்தது அது ஃப்ளைட்டு ஏறினர் உடனே பறக்க தொடங்கின உடனே படம் தொடங்குவது அது லேண்டட் ஆகிற போது படம் முடிகிறது ஃபிளைட்டிலே நான் நேற்று குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது இந்த பூமியை படம் எடுப்பதற்காக ஸ்பேஸுக்கு அதாவது கிராவிட்டியத்தை ஏற்றுக்கு படியிலே போயிருக்கிறார்கள் பூமி எப்படி இருக்கிறது என்று ஒரு கனேடிய சயின்டிஸ்ட் விண்ணிலே பறக்க போயிருந்த போது அதை ஒரு நூலும் எழுதியிருக்கிறேன் அவர் அங்கே பார்த்து பெருமைப்பட்டார் இந்த பூலோகம் உருண்டு கொண்டு போறதை பார்த்துவிட்டு என்னுடைய கனடா எங்கே இருக்கிறது என்று பார்த்து பெருமைப்பட்டார் ஆகவே அந்த துறை அப்படியாக பலவிதமாக இருக்கிறது ஆனால் ஹாலிவுட் என்பது மும்பாய் ஏ மையமாக கொண்டு அந்த பேர் வந்தது பாலிவுட் என்று இப்போ தமிழ்நாடு தெலுங்கு படங்களும் உயர்ந்து வருவதனாலே அவர்கள் கேயில போட்டு என்று வைக்கிறார்கள் அப்படியாக பலவிதமாக திரைப்படங்கள் வருகிற போது இந்தியாவிலே திரைப்படங்கள் என்பது மக்களை மகிழ்வூட்டி பொழுதுபோக்குக்கு பெரும் அளவு உதவி செய்கிறது மேல தேசங்களிலே ஹாலிவுட் படம் பார்க்கிறவர்களுக்கு இந்த ஹாலிவுட் படம் அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்வூட்டி பொழுதுபோக்குக்கு பெரிசாக இல்லை அவர்கள் வியர் குடிப்பதிலே மகிழ்வாக பொழுதுபோக்குறார்கள் பார்லி இவர்கள் திரைப்பட துறைக்கு போய் திரைப்படம் பார்ப்பதாக இருக்கிறது அதுவும் இந்தியாவிலே சில இடங்களிலே இந்த மதுபான தடை இருக்கிறது ஒன்று அடுத்தது இந்திய படங்களில் குறிப்பாக ஹிந்தி படங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகவும் பிரபல்யமாக இருக்கிறது இலங்கையிலே தமிழ் படங்கள் கூட சிங்கள ஓடு அவர்களும் பார்க்கிறார்கள் ஆகவே திரைப்படத்துறை என்பது தமிழ் துறையோ ஹொலிபோடியோ எடுத்துக்கொண்டால் நூற்றாண்டை தாண்டிவிட்டாலும் வளர்ச்சி படைகளிலே மேலும் அவர்கள் உயர வேண்டியது ஒன்றாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அதிலே நடிகர்களும் இயக்குநர்களும் அல்ல வேறு பல துறைகளிலே அந்த இண்டஸ்ட்ரி ஊடாக சப் இண்டஸ்ட்ரிஸ் நிறைய வளர்ந்து வந்திருக்கிறது என்றதையும் அங்கே நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியது ஒன்று ஆக இருக்க செய்கிறது அடுத்ததாக இந்த நான் டாக்டர் உதயகிரன் துர்ராஜா அவர்கள் இந்த கோவிட்டை பற்றி ஒரு ஆய்வு செய்ததை குறிப்பிட்டிருந்தேன் இப்பொழுது இந்த நோபல் பரிசிலே கூட அவர்கள் கெமிஸ்ட்ரி அதாவது நோபல் பரிசு என்பது சொல்வது சுவீடனிலே இருந்து நோபல் ஆல்பர்ட் நோபல் என்றவர் ஒரு தொகை பணத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உலகத்திலே ஐந்து துறைகளிலே ஆய்வு செய்தவர்களை அதுவும் அதீதமான திறமான ஆய்வு செய்தவர்களுக்கு அவர்களை கௌரவிக்கிறார்கள் அதிலே கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மெடிசின் லிட்ரேச்சர் அண்ட் உலக சமாதானத்துக்காக பாடுபட்டவர்கள் அந்த துறையில் இந்த முறை இப்பொழுது கெமிஸ்ட்ரியில் எடுத்துக்கொண்ட நோபல் பரிசு எடுத்துக்கொண்டவர்கள் இந்த கோவிட் வியாதி சம்பந்தப்பட்ட ஆய்வை செய்திருக்கிறார்கள் அப்படியான ஆய்வு செய்து இப்படி ஆக உலகத்திலே தரமான ஆய்வு செய்து அந்த நோபல் பிரைஸை பெற்றுக் கொண்டவர்கள் என்று பார்க்கப்படுகிற போது கனடா இதுவரைக்கும் இருபத்தேழு நோபல் பரிசுகளை பெற்றிருக்கிறது இந்தியா பதினொன்றை எடுத்திருக்கிறது இந்த ரஷ்யா எவ்வளவு சாதனைகள் படைத்து நோபல் பரிசு அதிகம் எடுத்திருக்கிறது அமெரிக்காவை பொறுத்த மட்டிலே அமெரிக்கா முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் இந்த நோபல் பரிசை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அமெரிக்கர்கள் நிறைய அக்கட்டித்தனமாக பல சாதனைகளை படைக்கிறார்கள் ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் எடுப்போம் ரஷ்யாவிலே முப்பத்தொரு பேர் தான் இப்படி பெற்றிருக்கிறார்கள் அமெரிக்காவிலே முன்னூற்றி தொண்ணூற்றி நாலு பேர் நோபல் பரிசு எடுத்திருக்கிறோம் ஆகவே அதீத கட்டிக்காரர்கள் அது ராமானுஜமாக இருக்கெல்லாம் மேத்தமேட்டிக்ஸிலே இந்தியாவிலே நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள் மற்றும் இந்த உலக சமாதானம் என்று சொல்லப்படுகிற போது எதியோப்பிய நாட்டு தலைவருடைய சாதனை பாராட்டப்பட்டதாக இருக்கிறது ஒபாமாவினுடைய சாதனை பாராட்டப்பட்டதாக இருக்கிறது அதே மாதிரி இந்த விஞ்ஞானம் உலக சமாதானம் பற்றி பேசப்படுகிற லொபல்லே இலக்கியத்துக்கும் ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே பல விதமான சாதனைகளுக்கான பரிசுகளை அது அறிவியல் சார்ந்தது இந்தியாவிலே பத்மஸ்ரீ அப்படி இப்படி பல பட்டங்கள் கொடுக்கிறார்கள் இலங்கையிலே சாகித்ய மண்டல பரிசு என்று கொடுக்கிறார்கள் உயர்த்தி கொள்ளக்கூடியதான சாதனை படைத்த அதீத சாதனை படைத்தவர்களுக்குத்தான் தான் இந்த பரிசு வழங்கப்படுகிறது ஆகவே தான் புத்தியை தீட்ட வேண்டும் உண்மையிலே சொல்லப் போனால் இறைவன் எங்களுக்கு தந்த கை கால் நிறைய பாவிக்கிறோம் ஆனால் இறைவனுங்களுக்கு தந்த மூளையிலே பத்தே பத்து வீதத்தை மட்டும்தான் சராசரி மெனிசன் பாவிக்கிறான் தொண்ணூறு வீதமான மூளை பாவிக்கப்படாமல் போகிறது கொஞ்சம் மேலே எங்களுக்கு வசதியை தாண்டு இறைவன் கேட்டால் இரவன் சொல்றான் நான் தந்த உனக்கு போட்ட சாப்பாட்டின் ஒழுங்காச்சு அப்படியே இல்லை என்ன வடை பாயாசம் கேட்கிறாய் என்ற மாதிரி இருக்கிறது இந்த வகையிலே தான் குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுடைய நவராத்திரி திருநாட்கள் சிறப்பாக பல ஆலயங்களிலே இடம்பெற்று கொண்டு இருக்கிறது சில வீடுகளும் வடிவாக செய்கிறார்கள் நீங்கள் எங்களுடைய தமிழ் மண்ணிலே ஏழு மணியிலே இருந்து ஏழரை மணி வரைக்கும் பின்னேரம் நவராத்திரி திருவிழாவை வளமை போல பார்த்து கும்பிட்டு கொள்ளக்கூடியது ஒன்றாக இருக்கிறது தினம் துர்காதேவியினுடைய முதலாவது பூசையை கொண்டாடினோம் என்று இரண்டாவது பூசையாக இருக்கிறது இந்த நவராத்திரி என்று சொல்லப்படுகிற போது குறிப்பாக சொல்ல போனால் பெண்மைக்கு முதலிடம் கொடுத்த ரெண்டு இனம் ஒன்று யூதர்கள் அடுத்தது தமிழர்கள் தாரணமாக பாருங்கள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மகள் ஒரு யூதரை திருமணம் செய்தும் அவள் ஒரு யூதராக இல்லாத காரணத்தினாலே அவருக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ஒரு யூத இஸ்ரேலிய சமுதாயத்திலே உரிமைகள் பெரிதாக குடியுரிமை போன்றவற்றை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது ஆனால் அதற்கு பக்கத்திலே இருக்கிற சவுதி அரேபியாவை எடுத்துக்கொண்டால் ஒரு சவுதி அரேபிய பெண்மணி ஒரு ஈரானியனை கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளைக்கு சவுதிக்கு சிட்டிசன்ஷிப் இல்லை ஆனால் ஒரு சவுதி அரேபியன் ஒரு ஈரானியன் பெண்ணைக்கு திருமணம் செய்த ஒரு பிள்ளை பிறந்தால் அங்கே சிட்டு சென் இருக்கிறோம் மற்ற மாதிரி ஒரு ஆன்ஸ்ரேல் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்தால் அந்த பிள்ளைக்கு அவர்கள் உரிமை கொடுப்பதில்லை ஆனால் இஸ்ரேலிய பெண்மணி ஒரு வெளிநாட்டவரை திருமணம் செய்தால் அந்த பிள்ளைக்கு அந்த உரிமையை கொடுக்குறார் எங்களுடைய சமுதாயத்தை பாருங்கள் தமிழர் சமுதாயத்தில் ஒரு பிள்ளைக்கு முப்பத்தொண்டு கழிப்பதென்றால் தாய்மாமன் வேண்டும் பால் பருக்குவதென்றால் தாய்மாமன் வேண்டும் காது குத்துவதென்றால் தாய்மாமன் வேண்டும் சாமர்த்திய சடங்கு என்றால் தாய்மாமன் வேண்டும் ஆகவே தான் பெண்கள் வழி உரிமை கொடுத்த சமுதாயம் தமிழர் சமுதாயம் அதனாலே தான் நவராத்திரியை எடுத்துக்கொண்டாலும் கூட சக்தியின் ஊடாக வாழ்க்கையின் ஆய கலைகள் அறுபத்தி நான்கினையும் கொண்டு வந்து ஒரு வாழ்வாங்கு வாழ்வதும் அதனாலே தான் இல்லத்தரசி என்று சொல்லி குடும்பத்திலே பாண்டிய காலகட்டங்களிலே ஆண்கள் வெளியிலே போய் பொருட்களை தேடி கொண்டு வந்து சில வேளை நாள் கணக்காக வாரக்கணக்காக இருந்து வந்த காலகட்டங்களிலே குடும்பத்தை ஆண்டவள் இல்லத்தரசி அதனாலே தான் அவளுக்கு ஒரு தனி இடத்தையும் என்று கொடுத்தார்கள் சரி அப்படியான ஒரு நிலைப்பாட்டிலே இந்த பெண்களை அடக்கி ஒடுக்கி கொள்வது என்பது ஒரு இறக்குமதி கலாச்சாரம் அவர்களை மதிப்பது என்பது எங்களுடைய ஒரு கலாச்சாரம் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அடுத்து இந்த அரசியல்வாதிகளில் பொறுத்த அப்பா அல்லது தாத்தா ஏதாவது செய்தால் அது பிள்ளையை பாதிக்குமா அப்படி இல்லையே உதாரணமாக ஜோன்டோர் எலெக்ஷன் கேட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி ஏழிலே அவருடைய மாமனார் லிபரல் கட்சியை போட்டதாக சொல்லப்படுகிறது ஆகவே தனிமனித சுதந்திரம் இருக்கிறது அப்படி என்று பார்க்கப்படுகிற போது அதற்குள்ளே நாங்கள் தலையிட்டுக் கொள்ள முடியாத நிலைப்பாடு இருக்கிறது அப்படி பார்த்தா ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை இத்தாலியில வைத்து பலரை கொண்டு குவித்து முசோலினியினுடைய பிள்ளை எலக்ஷன் கேட்கிறார் அது முசோலினியுடைய பேரப்பிழை என்ற காரணத்துக்காக சிலர் அவரை தேர்தலில் ஒதுக்க வேண்டும் அது சரியா அதே மாதிரி பிலிப்பைன்ல மாக்கோஸ் என்ற ஆட்சியாளர் இருந்தார் எக்கச்சக்கமான காசுகளை எல்லாம் அவர் சுருட்டி பல நாடுகளை வச்சிருந்தார் பின்னர் அவருடைய துணவியார் வந்தார் அப்படி துணவியார் வந்த பிறகு இப்பொழுது பார்த்தா அவருடைய பிள்ளை எலெக்ஷன் கேட்கிறார் பிடிப்பை அதற்கு சிலர் எதிர்ப்பு சொல்லுகிறார்கள் காரணம் காசா சுருட்டினருடைய பிள்ளை என்று அவர் வேற ஐயா இவள் இவள் வேறு அவர் சுருட்டினார் அவர் நல்லா இருந்தார் என்றால் அதற்காக பிள்ளை நல்லா இருக்கும் என்ற இப்போ காமராஜர் கல்யாணம் கட்டவில்லை காமராஜர் கல்யாணம் கட்டி ஒரு பிள்ளையை பெற்றால் அது தரதலியாக இருந்தால் அது காமராஜருடைய பிள்ளையை ஆனபடியாக தரதழி ஆக இல்லை என்று சொல்ல முடியாது ஆகவே மக்கள் ஆட்சியிலே ஒவ்வொருவரும் தனியராக பார்க்கப்படுகிறார்கள் ஆனால் இப்போ தென்கிழ காசிய நாடுகளிலே அந்த செல்வாக்கிருக்கிறது இந்திரா காந்தி எடுத்துக்கொண்டா இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு பரம்பரையை சார்ந்தவர் என்ற ஒரு சாதக நிலை ராஜீவ் காந்தி சோனியா அவர்களுக்கு அந்த குடும்ப பின்னணி இலங்கையில் எடுத்துக்கொண்டா எஸ் டபிள்யூஆர்இ பண்டார் நாயக்கா ஸ்ரீமா பண்டார் நாயக்கா சந்திரா சந்திரிகா பண்டார் நாயக்கா அனுரா பண்டார் நாயக்காண்டி இருக்கிறது கனடாவிலே பியட்ரூடோ ஜஸ்டின் ட்ரூடோ என்கிற போது ஒரு செல்வாக்காலே அவர் வந்தாரா அல்லது அவர் தன்னுடைய திறமையாலே வந்தாரா என்ற ஒரு கேள்வி வருகிற போது அதிலே கோடுகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் அமெரிக்காவிலே கிளரி கிளின்டன் வந்தபோது கிளிண்டனுடைய செல்வாக்காலே அவர் வந்தார் என்று சொல்வதற்கெல்லாம் கிளரி கிளிண்டன் தன்னுடைய செல்வாக்காலே வந்தார் ஆகவே ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவியாக இருந்தார் என்றால் ஒருவர் செல்வாக்காலே ஒருவர் வருவதுண்டு இப்போ வடகொரியா எடுங்க வடகொரியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு பாட்டன் ஆட்சி புரிந்து மக்கள் அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி தந்தைக்கு கொடுத்து இப்பொழுது பேரனுக்கு கொடுத்து பிறகு பேத்தியை கொண்டு வருவதாக இருக்கிறது அங்கே மக்கள் ஆட்சி எப்படி ஒரு கட்டிக்காரன் இல்லையா வேற சமூக சேவை சேர்ந்து அரசியல் சாணக்கியம் கொண்டவன் இல்லையா என்ற ஒரு கேள்வியும் இன்னொரு புறத்திலே எடுகிறது ஆகவே தான் இந்த அரசியல் என்று பார்க்கப்படுகிற போது அரசியலே அவர்கள் என்னென்ன துறையிலே என்னென்ன கெட்டித்தனம் கொண்டார்கள் என்று பார்க்கப்பட வேண்டும் உதாரணமாக சொல்லப்போனால் கனடிய மத்திய அரசாங்கம் என்பதிலுள்ள பொறுப்புகளும் மாநில அரசாங்க பொறுப்புகளும் சபையுடைய பொறுப்புகளும் வித்தியாசமானவை அவர்கள் அந்த பொறுப்புகளை எவ்வளவு செம்மையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும் ஆகவே தான் ஒட்டு மொத்தமாக மக்கள் ஆட்சி என்று சொல்லப்படுகிற போது மக்கள் ஆட்சியை மக்கள் புரிந்து அதற்கேற்ற மாதிரி செயல்படுகிற ஒரு நிலைப்பாடு வருகிற போதுதான் மக்கள் ஆட்சி வெற்றி பெறும் ஆகவே மக்களாட்சி எவ்வளவு துல்லியமாக நடக்கிறது என்பது மக்கள் எவ்வளவு தெளிவாக விழிப்புணர்வோடு தங்களுடைய வாக்குகளை கொடுக்கிறார்களோ அப்பொழுது தான் அரசியல்வாதிகளும் அதற்கேற்ற மாதிரி நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வகையிலே குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மக்களாட்சியிலே மற்றொரு முக்கியமான பிரச்சனையாக இருப்பது ரெண்டு கட்சிகள் இருக்கின்ற அமெரிக்கா போன்ற நாட்டிலே மக்களாலே தெரிவு செய்யப்பட்டவர்களும் மக்கள் அளிக்க வாக்குகளும் ஒரு பக்கமாக இருக்கும் இப்போ கனடாவை எடுத்துக்கொண்டால் கனடாவிலே பல தடவைகள் எதிர்கட்சிக்கு விழுந்த வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு விழவில்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு தேர்தலில் லிபரல் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் மூன்றில் ஒன்றும் சற்று மேலும் கீழும் அப்படியானால் மூன்றில் இரண்டு வீதமான கனேடிய மக்கள் லிபரல் கட்சியினுடைய தலைமைத்துவத்தை லிபரல் கட்சியினுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொல்வதற்கில்லை அது அது கட்சியினுடைய பிழையில்லை அந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்ற கவர்மெண்ட்டிலே அப்படி இருக்கு இதனாலே தான் இந்த மக்கள் ஆட்சியிலே வாக்களிப்பது என்பதை பெஜோமினியில் எடுத்தால் அவர்கள் ரெண்டு விதமான வாக்குகள் அளிக்கிறார்கள் இப்போ கனடாவிலும் கூட ஜஸ்டின் ட்யூடோ இந்த சிஸ்டத்தை மாற்றி மீண்டும் மக்களுடைய குரல் ஒழிக்கப்பட வேண்டியதாக கொண்டு வர வேண்டும் என்றார் ஆனால் அதை இன்னும் நடைமுறைப்படுத்தக்கூடியதாக இருக்கவில்லை சரி என்று இப்படியெல்லாம் பல விஷயங்களை அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம் மாலை ஏழு மணிக்கு மீண்டும் உங்களை எங்களுடைய ரெண்டாவது நவராத்திரி திருநாள் ஆன துர்கா பூசை ப்ளப வருடத்தினுடைய அந்த பூசையிலே உங்களை சந்தித்து விட்டு நாளை காலை மீண்டும் சதுரங்க நிகழ்ச்சியிலே சந்தித்துக் கொள்வோம் நன்றி வணக்கம் நேர்களை